தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். 2023 ஆண்டினுடைய நிறைவு நாட்களிலே இருக்கிறோம். கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இந்த 2023 ஆண்டில் கிறிஸ்மஸ் பண்டிகையை இந்த சேதுவராயன்குப்பம் கிராமத்திலே ஊர் பொதுமக்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக, பெற்றோர்களாக, மாணவ செல்வங்களாக, தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், இன்னுமாக ஊர் பஞ்சாயத்துடைய முக்கிய பிரதிநிதிகள் அனைவருமாக இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கொண்டாட்டத்திற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் கண்களை மூடி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைவரும் கண்களை மூடுவோம், அமைதியாயிருப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான மாலை நேரத்திற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆற்காடு லூத்தரன் திருச்சபை டேனிஷ் மிஷன் பள்ளி சேதுவராயன் குப்பத்திலே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சகோதர சகோதரிகளாக இந்த சேதுவராயன் குப்பம் கிராமத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களோடு இணைந்து கொண்டாடுவதற்கு ஆண்டவர்கள் கிருபை செய்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை ஓய்வு செய்திருக்கின்ற பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், பங்கேற்கின்ற பங்களிக்கின்ற மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தின் தொடர்புடைய நிறைவு மட்டும் உம்முடைய எழுந்தருளை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள்வாரும். இயேசுவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். அனைவரும் சேர்ந்து பாடுவோம். சீர்மிகுவான் புவி தேவா ஸ்தோத்ரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோற்றம், ஏர்குணனே தோற்றம், அடியார்க்கு இறங்கிருவாய் தோற்றம் மானேசா, நேர்மிகு அருள் திரு அன்ப தோற்றம், நீத்தமும் உமக்கடியார்கள் தோற்றம், ஆர்மனே தோற்றம், உனது அன்பினுக்கே தோற்றம் மானேசா, ஜீவன் சுகம் பலன் யாவுக்கும் தோற்றம், தினம் தினம் மருள் நன்மைக்காகவும் தோற்றம், ஆவலுடன் தோற்றம், உனது அன்பினுக்கே தோற்றம் மானேசா, ஆத்தும நன்மைகளுக்காகவும் தோற்றம், அதிசய நடத்துவதற்காகவும் தோற்றம், சாற்றுகிறோம் தோற்றம், உனது தகுமன்புக்கே தோற்றம் மானேசா, மாறா பூரண நேசா தோற்றம், மகிழோடு ஜபமொழி மாலையின் தோற்றம், துணை தோற்றம், இந்த தருணமே கொடு தோற்றம் மானேசா. திருமறையிலிருந்து ஒரு பகுதியை நாம் படிக்க கேட்போம். பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா வசந்தராணி அம்மா அவர்கள் திருமறை பாடம் படிப்பார்கள். சங்கீதம் 150 வாசிக்க அமைதியாக கேட்போம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தோணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை
துதியுங்கள். தம்பரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குடலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. இப்பொழுது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்திருக்கின்ற விருந்தினர்களை வரவேற்று வரவேற்புரை வழங்குவார்கள். இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் எங்கள் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களே, காட்டுமயிலூர் குருசேகரத்தின் பிசி உறுப்பினரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஐயா வாசுதேவன் அவர்களே, மேலும் இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் எங்கள் ஆசிரியர் பயிற்றுனர் திரு செல்வமுருகன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த ஊராட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர் கவுன்சிலர் வீரமுத்து ஐயா அவர்களே, மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேதமாணிக்கம் அண்ணன் அவர்களே, மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்களே, ஊர் பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப பிள்ளைகளே, சிறுவர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேதுராயன் குப்பம் கிராமமானது எனக்கு அந்நியமான ஒரு கிராமம் இல்லை, எனக்கு சொந்தக்கார கிராமம்தான். அது நிறைய பேருக்கு தெரியும், ஒருவேளை தெரியாமல் இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட நாங்கள் சிறு வயதிலிருந்து இந்த ஊரில் விளையாடி இருக்கிறோம், அப்பொழுது யாரென்று தெரிஞ்சிருக்காது. நடுவில் 15-17 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இந்த பள்ளியிலே ஒரு உதவி ஆசிரியராக இங்கே பணியாற்றி இருக்கிறேன். அப்பொழுது என்னிடம் படித்த மாணவர்கள் இன்றைய தினத்திலே இந்த அத்தனை அலங்கரிப்பையும் என்னோடு கூட இருந்து சிறப்பாக செய்தனர். அதுதான் நான் இந்த பள்ளியிலே பணியாற்றியதற்கு எனக்கு கிடைத்த ஒரு வெகுமதியாக நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். நன்றி. ஒருவேளை தமிழ்நாடு அரசு காமராஜர் காலத்திலே அநேக பள்ளிகளை திறந்தார்கள். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6000 பள்ளிகளுக்கு மேலாக காமராஜர் ஆட்சி காலத்திலே பள்ளிகள் தமிழகம் முழுவதும் திறக்கப்பட்டது. ஆனால் நமது சேதுராயன்குப்பம் பள்ளி திறக்கப்பட்டது எப்பொழுது தெரியுமா? தெரியுங்களா? மூத்தவங்க யாராவது இருப்பீங்க? 32-34 நமது ரெக்கார்டு பிரகாரம் 34-32 இந்த ஒருவேளை அது தற்காலிக அங்கீகாரமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் ஆகிறது. 90 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த அரசாங்கத்திற்கோ அல்லது அரசியல்வாதிகளுக்கோ இப்படிப்பட்ட மக்கள் மீது எந்த விதமான கரிசனையும் இல்லை. கல்வி கற்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அநேக தகுதிகள் இருக்க வேண்டும். எது? பிறப்பின் அடிப்படையில். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது டென்மார்க் தேசத்தில் இருந்து இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் தன்னுடைய மதத்தை பரப்பதற்காக தான் வந்தார்கள். வந்த இடத்திலே இந்த மக்கள் இருக்கின்ற நிலைமையை பார்த்து எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை மேலே தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட பள்ளிகள் தான் இந்த டேனிஷ் மிஷன் துவக்க பள்ளி. இது கிட்டத்தட்ட நமது தமிழ்நாட்டிலே 96 பள்ளிகள் இருக்கிறது. இந்த 96 பள்ளியும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகவும் பின்தங்கிய இடத்தில் தான் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த பள்ளிக்கு பல கிராமங்களில் இருந்து வந்து படித்திருப்பார்கள். குறிச்சி கொத்தனூர்ல இருந்தெல்லாம் இந்த சேதுராயன்குப்பம் பள்ளிக்கு வந்து படித்திருப்பார்கள். அப்படி சிறப்பு பெற்ற பள்ளி. இந்த பள்ளியிலே அநேகர் படித்து அநேக உயர்வான இடத்தை அடைந்திருப்பார்கள். இது எல்லாம் ஒருவேளை இன்றைய கால பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும். இருந்தாலும் இதை நீங்கள் என்ன பண்ணோம், தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வரலாறு என்னைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நாம் எப்பொழுதும் நம்முடைய வரலாறை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் வந்த வழியை என்ன பண்ணோம், திரும்பி பார்க்கணும், மறந்துடக்கூடாது. எப்பவுமே
எந்த இடத்திற்கு போனாலும் நாம எந்த வழியிலிருந்து வந்தோம், எந்த இடத்துல இருந்து வந்தோம்ன்றத மறந்துடக்கூடாது. அநேகமாக அனைவரும் கலை நிகழ்ச்சிக்காகவே வந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த நேரத்திலே இந்த முறைமையின்படி நமது ஊருக்கு இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக ஆசிரியர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி அவரை வரவேற்பார்கள். மேலே இருப்பார் அப்படியே வருது. அந்த விதமாக நமது ஆசிரியர் பயிற்றுனர் திரு செல்வமுருகன் ஐயா அவர்களை பள்ளியின் ஆசிரியர் அவர்கள் வரவேற்பார்கள். முன்னாடி போனீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கு எல்லாம் பயிற்றுனர் இவரு. ஆமா, பெரிய ஆசிரியர். மேல இருப்பார்ல, ஒயிட் கலர். நன்றி. அந்த விதமாக இந்த பள்ளியினுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தன்னார்வமாக கலந்து கொள்ளும் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், ஆனால் எங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்து குழு உறுப்பினர் என்பதுதான் முதன்மை. ஐயா வாசுதேவன் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கிராமத்தின் ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கின்ற அன்பு நண்பர் சகோதரர் திரு வீரமுத்து அவர்களை பள்ளியின் சார்பாக முன்னாள் மாணவராக கூட அவரை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். அந்த விதமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வேதமாணிக்கம் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என இந்த நேரத்தில் வரவேற்கிறோம். இவர்களை பொன்னாடை போர்த்து வரவேற்றோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கேக் வழங்கி வரவேற்போம். அதை நமது பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அதை முன்னின்று உங்கள் அனைவருக்கும் தற்பொழுது கிறிஸ்மஸ் கேக் வழங்குவார்கள். கடைசி நான் தான் பேசியிருப்பேன். ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாவது சொல்லுவோம். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டத்தின் ஊடாக சில வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா மாணவ செல்வங்களா? நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பெரியவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. உங்களை சொல்றதா அவங்கள சொல்றதா அதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. கவனிங்க, ஒரு நிகழ்ச்சினாலே வந்திருக்கிறவங்களை மதிக்கிறோம் அப்படின்றது வெறும் பொன்னாடை போட்டுறது இல்லை. வந்து பார்க்க வந்திருக்கிற நாம் அவங்க வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். அப்படி கேட்டாக்க அவங்கள நம்ம மதிக்கிறோன்னு அர்த்தம். இல்லை நம்ம இஷ்டத்துக்கு படி இருந்தோம்னாக்கா என்னத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போனோம், நம்ம பேசத்தே ஒருத்தர் கூட கவனிக்கிற அப்படின்னு ஒரு வருத்தம் உண்டாயிடும். ரைட். கிறிஸ்மஸ் பண்டிகையின் ஊடாக இந்த நாளிலே மூன்று பேர் வந்து வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு கவிதை வந்து படிக்கப்படும். முதலாவது வாழ்த்துறை வழங்கும்படியாக ஆசிரியர் பயிற்றுநராக இருக்கின்ற அருமையான ஆசிரியர் பேராசிரியர் ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா பேராசிரியர் திரு செல்வமுருகன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். இப்பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களை இங்கு வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களுக்கும் கவுன்சிலர் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுக்கும் தியாகர்கள் ஒன்றியத்தினுடைய அசகலத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் முன்னாள் இன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ரொம்ப நேரம் பேசலாம் மாட்டேன், நீங்க கைத்தட்டி சீக்கிரம் போவேனான்னு சொல்ல வேணாம், சீக்கிரம் முடிச்சிருவேன். நான் அவ்வளவு நேரம் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் கூற கடமைப்பட்டுள்ளேன்.
அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் அட்டல் பின்னருள்ள தர்மங்கள் எல்லாம் பேரளவில் ஒதுக்கி இருத்தல் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் அழைக்கி எழுத்தறிவித்தல் அப்படின்ற பாரதியின் கூற்றுக்கு நாங்க எவ்வளவுதான் நம்மள்கிட்ட என்னதான் சொத்து இருந்தாலும் என்னதான் செல்வம் இருந்தாலும் எவ்வளவுதான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் கல்வி அறிவு ஒன்று இல்லை என்றால் அந்த வைத்திருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களுக்கும் பயனற்று போகும். எனவே நான் கூற இருப்பது என்னவென்றால் மாணவ மணிகளாகிய நீங்கள் நன்றாக படித்து நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். படிப்பு அறிவு ஒன்றே நம்மளை உயர்த்தும், படிப்பறிவு ஒன்றே நம்மளை முன்னேற்றும், படிப்பறிவு ஒன்றுதான் நம்மளை வழிநடத்தும் என கூறி வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்ம கீழே இருக்கின்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருச்சபையிலே மூப்பர் நான் இல்லைன்னா அவர்தான் இரு திருமிகு வாசுதேவன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பள்ளி தாளாளரும் இந்த திருச்சபையின் பேரகருமாகிய ஐயா அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா தாழ்மார்களுக்கும் எல்லா மாணவ மனிதர்களுக்கும் என் சிறம் தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேசுவது என்றால் நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். நான் இந்த பள்ளியின் பழைய மாணவன். 1949 இந்த பள்ளிகளை 5ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 1950-51 ஆறாம் வகுப்பு அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்று சொல்லுவாங்க. இப்ப முன்னாடி ஸ்கீம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் முதலாம் படிவம் என்று சொல்லுவாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் என்னன்னே தெரியாது. அங்க போய் தான் ஏபி சினிமா என்னன்னு கத்துக்கிட்டோம். அதை ஒன்று படித்த படிப்பு இன்னைக்கு எனக்கு எவ்வளவோ உறுதுணையா இருக்கு. நான் தமிழ் ஆங்கிலம் அரவரை இந்தி இதுகளெல்லாம் இந்த மொழிகளெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த பள்ளியின் படிப்பு. இந்த பள்ளியை கற்றுக்கொண்ட பாடம் இந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன். இந்த பள்ளியில் படித்த பெரியவர்கள் தான் இன்னைக்கு பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நான் முன்கூட்டியை சோகரை பார்த்திருக்கோம், சிவாபிரியா சிலை பார்த்திருக்கோம், டாக்டர் சேகர் பார்த்திருக்கோம், ஆசிரியர் சேகர் பார்த்திருக்கோம். அத்தனை பேரும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு போறவங்கதான். அதனால இந்த பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஆங்கில லோகம் சொல்லி எத்தனையோ பள்ளிக்கூடத்தை படிச்சு வர்ற மாணவர்களை நான் பார்த்து கேட்கும் போது நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு பசங்க அவருக்கு கூட அவங்க பொண்ணு ஆங்கிலத்தில் பொண்ணு பண்ணி சொல்லுவேன். அதனால நமது பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடமாக மதித்து அடுத்த ஆண்டில் எங்கெங்கெல்லாம் போக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்க தந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு பெரிய மேதையாக போகும்படி எங்களை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு நேரம் அதிகமாக இருப்பதால் நிறைய பேச வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நிகழ்ச்சிக்காக உங்கள் பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிக்காக நீங்கள் காத்திருக்கும் போது உங்களை நேர நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறுத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடைய கவுன்சிலர் ஐயா வந்து திரு எஸ் எஸ் குருமுத்து ஐயா வந்து வாழ்த்துறையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர் செல்வங்கள், அசகலோத்தின் தலைமை ஆசிரியர், ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் அனைவர்களுக்கும் வணக்கம். கவனமாக கேளுங்க. பள்ளிக்கு பள்ளிக்கு பெற்றோர்கள் வந்துட்டு பிள்ளைகளை முடிய நல்லா மட்டமா இங்க இருக்கிற பசங்களை பாத்தீங்கன்னா முடியெல்லாம் ஒரு மாடலா இருக்கும்.
அதை திருத்திக்கணும். அதே போல எல்லா பசங்களும் என் பையனை கூட சேர்த்தே நான் சொல்றேன், பைக்கில் வந்துட்டு ஸ்பீடாக போகிறத இதுதான் ஒழுக்கம் வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமாக திருத்தணும். அதுதான் பசங்களை திருத்தி பள்ளிகளை முன்னே மாதிரி வாலியருங்க வந்துட்டு பெரம்பு எடுத்து அடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ கேஸ்லாம் போடுற மாதிரி ஒரு இதெல்லாம் தெரிஞ்சுக்க, அது நம்ம பிள்ளைகளை நம்ம திருத்திக்கணும். இதுதான் இதை ரெண்டு சொல்கிறது விருப்பமாக இருந்தது. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக கவிதை வாசிப்பு திரு மருதமுத்து அவர்கள். வாங்க ஐயா. அப்பப்ப இடையில வந்து பேசாதீங்கன்னு சொல்லணும் போல இது. பேசாம இருக்குதுதான் ஹெட் மாஸ்டர் வாய் அடிக்கிறதுக்காக கேக் கொடுத்தாருன்னு நினைச்சேன். அப்பயும் பேசுறாங்க பாரு. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தலைமை ஏற்று தாங்கி இருக்க தலைமை தாங்கி வந்திருக்கின்ற திரு மறைதிரு தாரையா அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியிலே நாங்கள் படித்து சுமார் 60 வருஷத்துக்கு மேலாயிடுச்சு. நாங்கள் ஒரு பழைய மாணவர் என்ற முறையில் பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன கவிதை முறையில் ஒரு கருத்தை வழங்கலாம் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின கவிதை இது. சின்ன குழந்தைகளே, எங்கள் சிங்கார கன்றுகளே, நல்ல குழந்தைகளே, எங்கள் நாளைய தங்கங்களே, பள்ளி பயந்திடுவே, நல்ல படிப்பிலே கட்டிடுவே. இத பாட்டா பாடுறது. சின்ன குழந்தைகளே, எங்கள் சிங்கார கன்றுகளே, நல்ல குழந்தைகளே, எங்கள் நாளைய தங்கங்களே, பள்ளி பயின்றிடுவேன், நல்ல பள்ளியினை கட்டிடுவேன். சின்ன குழந்தைகளே, எங்கள் சிங்கார கன்றுகளே, நல்ல குழந்தைகளே, எங்கள் நாளைய தங்கங்களே, படிப்படியாக பலகளை கற்றுப்பாடினில் உயர்ந்திடுவேன், விஞ்ஞான தேடினில் ஏறிடுவேன். படிப்படியாக பலகளை கற்று பாரி உயர்ந்திடுவேன், விஞ்ஞான தேடினில் உயர்ந்திடுவேன். துணியாக வளர்ந்து நல்ல தோளாக உயர்ந்து தூய்மையை கட்டிடுவீர், நல்ல வாய்மையை பெற்றிடுவீர். போட்டி இறந்திடலாம், நல்ல புகழினை பெற்றிடலாம், ஆனால் வாட்டி வதைக்கின்ற வஞ்சக எண்ணங்கள் வந்திடக்கூடாது. ஒரு தாய் பிள்ளைகள் ஒற்றுமையாக உள்ளத்தை கொண்டிடணும், எல்லை வாயிலை ஏழ்மையை எண்ணி இழகிடக்கூடாது, இதையும் இழகிடக்கூடாது. சின்ன குழந்தைகளே, எங்கள் சிங்கார கன்றுகளே, நல்ல குழந்தைகளே, எங்கள் நாளைய தங்கங்களே, விளையாட்டு கலைகளை விரும்பிடும் கலையாய் வேண்டிய கட்டிடணும், நாட்டிற்கு நற்பெயர் வாங்கிடணும், படிக்கின்ற பள்ளி கூடத்த நன்றாய் பழிச்சீடு செய்திடணும், அந்த பழிச்சீடு செய்திடணும், சுகாதாரம் என்றிட்ட பாடத்தை மாணவன் கட்டிட கையாளணும், தலைமை வணங்கி புலமை கற்றிட பொன்னேட்டி பொருத்திடணும், தாளாளர் வருகையை தலையை வணங்கி தன்னுடன் ஏற்றிடணும். சின்ன குழந்தைகளே, எங்கள் சிங்கார கன்றுகளே, நல்ல குழந்தைகளே, எங்கள் நாளைய தங்கங்களே, வரவேற்பு தந்திடணும், போதனை தன்னை புரிந்திட சொல்லும் குருக்களை வணங்கிடணும், பெற்று வளர்த்த பெருந்தகைக்கு பெருமையை சேர்த்திடணும், குடும்ப வறுமையை போக்கிடணும். சின்ன குழந்தைகளே, எங்கள் சிங்கார கன்றுகளே, நல்ல குழந்தைகளே, எங்கள் நாளைய தங்கங்களே, எங்கள் நாளைய தங்கங்களே. வணக்கம். மற்றபடியாக
அசகலத்தூருடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சாமிதுரை ஐயா அவர்கள் வாழ்த்து வழங்குவார்கள். மகிழ்ச்சிக்கும் மரியாதைக்குரிய இப்பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கிற பெரியவர்கள், அன்புக்குரிய அன்பு நண்பர், இப்பள்ளியினுடைய அது அந்த ஒன்றியத்தினுடைய வட்டாரத்தினுடைய ஆசிரியர் பயிற்றுனர் அன்பு சகோதரர் அவர்களே, ஊர் பொதுமக்களே, உங்களை அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் இப்ப பிள்ளைகளை பார்க்கணும், அவங்க ஆடுற அந்த டான்ஸ பார்க்கணுங்கிறது உங்களுடைய ஆவல், அது எங்களுக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள் மத்தியிலே நான் ஒரு சின்ன ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய மைத்துனர், இந்த பள்ளியில உதவி ஆசிரியா இருக்கிற கிருபாவதி அவர்கள் என்னுடைய துணையா. இவங்க ரெண்டு பேரும் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நான் அடிக்கடி அவங்க இடத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு என்ன வேண்டியப்பட்டவங்க, அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்குது, நீங்க வந்த பிறகு பரவாயில்லைங்க எங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னு ஊருக்காரங்க என்கிட்ட என்ன செய்யணும், போகும்போது வரும்போது எங்கேயாவது பாக்குற போது சொல்லணும், நான் அதை என்ன செய்யறேன் உங்க ரெண்டு பேர்த்திட்டேன் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட நான் சொன்னது உண்டு. இப்ப இதுக்கு ஆரம்பமாக தான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பிள்ளைகளை முதலாவதாக ஒரு டான்ஸ் ஒரு பாட்டு இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பள்ளியினுடைய பிள்ளையுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க இப்ப பார்க்க போறீங்க, உங்களுடைய மற்ற சொந்தக்கார பிள்ளைங்க, தெரிஞ்ச பிள்ளைங்க, அவங்களெல்லாம் வேற பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்கன்னா அவங்கள நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கணும். அடுத்த வருடம் இந்த பள்ளியினுடைய பிள்ளையுடைய எண்ணிக்கை அதிகமாகணும், அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்து மிக நன்றி கூறிய இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதன் பிறகு கலை நிகழ்ச்சி மட்டுமே இருக்கும். இந்த நேரத்திலே பள்ளியிலே எனக்கு நல்ல முறையிலே ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரிய பெருமக்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் பரிசுகளை தாளாளர் ஐயா அவர்கள் கரங்களால் வழங்க இப்பொழுது அழைக்கிறேன் திருமதி கிருபாவதி ஆசிரியை அவர்கள். அடுத்த திருமதி ஸ்டெல்லா வசந்தராணி ஆசிரியை அவர்கள் மேடைக்கு வரும். அடுத்தபடியாக பள்ளியின் உதவி ஆசிரியை கல்பனா அவர்கள் மேடைக்கு வரும். நமது பள்ளிக்கு இங்கே வருகை புரிந்து தாளாளராக பதவியேற்று இங்கே இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தாளாளர் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் ஒரு நினைவு பரிசை ஐயா அவர்களுக்கு பள்ளியின். நன்றி. அன்புக்குரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, வந்திருக்கின்ற பெற்றோர்களே, பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பள்ளியினுடைய தாளாளர் என்ற முறையிலே